ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பிள்ளையார் வழிபாடு அப்படிங்கிறது எந்த நேரத்தில் வச்சுக்கிட்டா நல்லது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. விக்கிரக வழிபாட்டை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜாதகப்படி எக்கிரக தோஷம் இருந்தாலும் விக்கிரக வழிபாடு உங்களை காப்பாத்துது அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை. அந்த வகையில் விநாயக பெருமானை பொறுத்தளவுக்கு எந்த நேரமாக இருந்தாலும் ஒரு சில வழிபாடுகளை வந்து ஒரு சில விக்கிரகங்களை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பிரார்த்தனை வச்சுக்கணும், அல்லது உச்சி காலத்தில் பிரார்த்தனை வச்சுக்கணும், அந்தி சாயும் நேரத்தில் அந்தி பொழுதில் பிரார்த்தனை வச்சுக்கணும், அல்லது காலை நேரத்தில் சூரிய உதயத்தில் பிரார்த்தனை வச்சுக்கணுங்கிற ஒரு சில ஆகம விதிகள் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் பிள்ளையாரை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆகமம் என்று சொல்லக்கூடிய தெய்வ சன்னிதானத்துக்கு போகாமல் இருந்தாலும் சரி, சாதாரணமாக தெரு ஓரத்தில் முச்சந்தியில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை கூட எந்த நேரமாக இருந்தாலும், அதாவது முகூர்த்தம் பார்க்காமல் முச்சந்தியில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வந்து எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் வழிபாடு வச்சுக்கலாம். எந்த நேரத்தில் வழிபாடு வச்சுக்கிட்டாலும் உங்களுடைய சொந்த பிரார்த்தனை, சொந்த தேவைகள் கண்டிப்பாக நிவர்த்தியாகும், அந்த சொந்த தேவைகள் பூர்த்தியாகும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த தேவைகள் பூர்த்தியாகிறதுக்கு இந்த பிள்ளையார் உங்களுக்கு உதவுறார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். பிள்ளையாரை பொறுத்தளவுக்கு மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. மனசுக்குள்ளே நினச்சி மனசுக்குள்ளேயே நீங்கள் அழுதால் கூட உங்களுடைய வேண்டுதல் நிவர்த்தியாகி வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு ரசிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.